அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு வாஸ்து குறைபாடுள்ள வீடு. யாருக்கு வாஸ்து குறைபாடுள்ள வீடு அமையும், அல்லது யார் வாஸ்து குறைபாடுள்ள வீட்டில் அமைவார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக கவனித்தா போதும். எளிமையான விஷயந்தாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் பாவம் எந்த வகையிலாவது கெட்டு போயிட்டால் நிச்சயமாக அவர் வாஸ்து குறைபாடுள்ள வீடு அமைஞ்சே தீரும். நாலாம் அதிபதி யாருன்னு பாருங்கள், அவர் எந்த வகையிலாவது கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சந்திரனும் கண்டிப்பாக கெட்டு போயிருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள், அவர் இருக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தகைய நபர்களுக்கு இந்த மாதிரி வீடு தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காங்கிரீட்டாக சொல்லலாம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நாலாம் பாவம் காரகிரகமான சந்திரன். அப்போ நாலாம் பாவத்துக்கும் சந்திரனுக்கும் கண்டிப்பாக கெடுதல் ஏற்பட்டிருந்த அவர் ஜாதகத்தில் அந்த நபர் 100%க்கு 100% வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக சொல்லலாம். செக் பண்ணி பாருங்கள், ஆய்வு முடிவுகள் உங்களுக்கு ஆச்சரியமாக அமையும். நன்றி, வணக்கம்.